வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிசிக்காகவே 100 டேஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் டே 1 நம்ம சமண மதத்துக்கும் பௌத்த மதத்துக்கும் உள்ள வேறுபாடுகளும் அதுக்குள்ள இலக்கியம் இலக்கணம் எல்லா நூல்களும் பார்த்தோம். இன்றைய கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் வானவில் புரட்சி பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வானவில் புரட்சிக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவில் வந்து என்ன புரட்சி வந்தது? பசுமை புரட்சி வந்தது, ஓகேவா? ஏன்னா நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு அந்த 1947 பிறகே நம்மக்கிட்ட உணவு உற்பத்தி தண்ணீரவு கிடையாது, தண்ணீரவு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பற்றாக்குறை அதிகமாக இருந்தது. அப்போதைக்கு பல மக்கள் வந்துட்டு வறுமையினாலையும் பஞ்சத்தினாலையும் பசியினாலுமே இறந்து போனாங்க. அப்போ இதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் உலக அளவில் நார்மன் போர்லாக் அப்படிங்கிறவர் ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி அதிலிருந்து அரிசி மற்றும் கோதுமையினுடைய வீரிய விதைகளை வந்து பயன்படுத்தி விளைச்சலை வந்துட்டு பல மடங்கு உயர்த்தினார். அதை இந்தியாவுக்கு எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் அறிமுகம் செய்தார். 1960 அந்த காலகட்டத்தில் பசுமை புரட்சி அறிமுகமாகி ஒரு 1967 ஆரம்பித்து 1977-78 கிட்டத்தட்ட அந்த 10-12 வருஷத்துலேயே நம்ம இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைஞ்சிருச்சு. அப்போ பல மக்களுக்கு உணவு உற்பத்தி எளிய வகையில் கிடைக்கிற மாதிரி செஞ்சாங்க. அந்த பசுமை புரட்சி 1960 நடந்தது. அதன் பிறகு 2000 ஒரு விவசாய கொள்கை மூலமாக தான் வானவில் புரட்சி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். என்னென்னு சொல்லி பார்ப்போம். நமக்கு பசுமை புரட்சி பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன். பசுமை புரட்சி எதுக்காக பசுமை புரட்சி உருவானுச்சு? வேளாண்மையில் உணவு மற்றும் தானிய உற்பத்தி, ஓகேவா? வேளாண்மையில் நம்ம உணவு மற்றும் தானிய உற்பத்தியை அதிகப்படுத்துதல், விளைச்சலை அதிகப்படுத்துதல், உயர்தர வீரிய விதைகளை பயன்படுத்தி அதிகப்படுத்துதும். அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜிக்கலாக நிறைய மிஷினரியும் நம்ம யூஸ் பண்ணோம். பெஸ்டிசைடு, இன்செக்டிசைடு, ஃபர்டிலைசர் எல்லாமே அந்த டைமில் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். பசுமை புரட்சியின் தந்தை உலக அளவு இந்திய அளவில் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள், உலக அளவில் நார்மன் போர்லாக் அவர்கள், ஓகேவா? அப்போ உலக அளவில் பசுமை புரட்சியின் தந்தைனா நார்மன் போர்லாக், இந்திய அளவில் எம்எஸ் சுவாமிநாதன். நமக்கு பசுமை புரட்சிக்கும் வானவில் புரட்சிக்கும் என்ன வித்தியாசம்னா, பசுமை புரட்சி ஒன்லி உணவு மற்றும் தானிய உற்பத்தியில் ஃபோக்கஸ் பண்ணும். வானவில் புரட்சி என்பது உணவு தானிய உற்பத்தி, தோட்டக்கலை, இது எண்ணெய் வித்துக்கள், கோழி, முட்டை, வெண்மை புரட்சி, மஞ்சள் புரட்சி, இந்த மாதிரி பல புரட்சியினுடைய ஒரு ஒருங்கிணைக்கப்பட்டது தான் வானவில் புரட்சி. இப்போ வானவில்ல விப்ஜிஆர் கலர் சொல்கிற மாதிரி வானவில் புரட்சியில் அனைத்து புரட்சிகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு அது எல்லாத்தையுமே விளைச்சல் அதிகப்படுத்துறது தான் வானவில் புரட்சி அப்படின்னு பேர் வச்சோம். வானவில் புரட்சி வந்து 2000 ஒரு விவசாய கொள்கை மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. நமக்கு வெண்மை புரட்சி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னாலே நமக்கு வர்கீஸ் குரியன் தான். ஏன் அவரை வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்கிறோன்னா, வெண்மை புரட்சினாலே நமக்கு பால் பொருட்களின் உற்பத்தி. கிட்டத்தட்ட ஒரு 30 4 மடங்கு இந்தியாவில் பால் பொருட்களின் உற்பத்தியை வந்துட்டு அதிகப்படுத்தினார். அதாவது பால் உற்பத்தியை அதிகப்படுத்தினார். இப்போ இயங்கிட்டுருக்க அமுல் நிறுவனம் அது எல்லாமே வர்கீஸ் குரியன் ஏற்படுத்தப்பட்ட, அதில் அவர் வந்து ஒர்க் பண்ணதோடைய விளைவு தான். அப்போ இந்தியாவில் சரி, இவருடைய கருத்து வந்துட்டு உலக அளவிலேயே அந்த டெய்ரி ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போ இந்தியாவில் இப்போ பால் பொருட்கள் அதிகமாக இருக்குது, பால் நமக்கு உபரியாக கிடைக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் வர்கீஸ் குரியன் தான். அதனால தான் வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லணும். இந்தியாவில் பால்காரர் அப்படின்னாலும் வர்கீஸ் குரியன் தான். நெக்ஸ்ட்டு நீல புரட்சி. இப்போ எப்படி நமக்கு வெண்மை புரட்சினா பாலோ, அதுபோல் நீல புரட்சினா நம்ம எந்த பொருட்களெல்லாம் சொல்கிறோன்னா மீன், கடல் பொருட்கள், ஓகேவா? மீன் கடல் பொருட்களின் உற்பத்தியை அதிகப்படுத்துறது, அதனை டெவலப் பண்ணுறதுக்கு நீல புரட்சி அப்படின்னே ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். மஞ்சள் புரட்சினா எதை சொல்லுவோன்னா எண்ணெய் வித்துக்கள், அதாவது கடுகு, சூரியகாந்தி, ஓகேவா? அப்போ மஞ்சள் புரட்சினா கடுகு, சூரியகாந்தி, அதாவது எண்ணெய் வித்துக்கள் சம்மந்தப்பட்டது. தங்க புரட்சி. தங்க புரட்சிக்கு இன்னொரு பேர் தான் பொன் புரட்சி. ஏன்னா தங்கம்னா பொண்ணு இல்லையா, அப்போ தங்க புரட்சிக்கு இன்னொரு பேர் பொன் புரட்சி. இந்த பொன் புரட்சி ஆப்பிள், தேன், தோட்டக்கலை பயிர்கள், ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸும் இந்த தங்க புரட்சியில் தான் வரும். ஆப்பிள், தேன், தோட்டக்கலை பயிர்கள் இது மூணும் நமக்கு தங்க புரட்சியில் சொல்லுவோம். கருப்பு புரட்சி. கருப்பு புரட்சினாலே நமக்கு பெட்ரோலியம், நமக்கு கருப்பு தங்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ கருப்பு புரட்சினா பெட்ரோலியம். தங்க நூலிலை புரட்சி, ஓகேவா? அப்போ தங்க புரட்சினா நமக்கு ஆப்பிள், தேன் பார்த்தோம். இப்போ தங்க நூலிலை புரட்சினா சணல் உற்பத்தி, ஓகேவா? அந்த நூல் இலை அப்படின்னாலே சணலை தான் சொல்கிறோம். இப்போ தங்க நூலிலை புரட்சினா சணல் உற்பத்தி. நெக்ஸ்ட் ஒன் வெள்ளி புரட்சி. வெள்ளி புரட்சினா என்னென்னா முட்டை கோழிகள், ஓகேவா? முட்டை கோழிகள் தான் வெள்ளி புரட்சி.
இதே வெள்ளி இழை புரட்சி அப்படின்னா பருத்தி, இப்போ தங்க நூலிழை புரட்சினா சணல், வெள்ளி இழை புரட்சி அப்படின்னா பருத்தி, வட்ட புரட்சினா உருளைக்கிழங்கு. ஓகேவா, வட்ட புரட்சினா எதை சொல்லுவோன்னா உருளைக்கிழங்குனுடைய உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு தான் வட்ட புரட்சி ஏற்படுத்தணும். அப்புறம் சிவப்பு புரட்சி, சிவப்பு புரட்சினா தக்காளி இறைச்சி, ஓகேவா, நான்வெஜ்ஜு தக்காளி, ஓகேவா, இது ரெண்டும் நமக்கு சிவப்பு புரட்சியில் வரும். வட்ட புரட்சினா உருளைக்கிழங்குல வரும், சிவப்பு புரட்சினா தக்காளியும் இறைச்சியும் வரும். நமக்கு சாம்பல் புரட்சினா நல்லா தெரியும், ஃபெர்டிலைசர்ஸ், அதான் உரங்கள். ஓகேவா, நம்ம கிரே ரெவல்யூஷன் சொல்லுவோம் இல்லையா, அப்போ சாம்பல் புரட்சிங்கிறது உரங்கள். நெக்ஸ்ட்டு இளஞ்சிவப்பு புரட்சி, பிங்க் அப்படின்னு சொல்கிறது தான் இளஞ்சிவப்பு புரட்சி. அது இறால், அதான் பிரான், வெங்காயம், மருந்துகள், ஓகேவா, மெடிக்கல் சம்மந்தமான மருந்துகள், வெங்காயம், இறால் எல்லாமே எதில் வரும், நமக்கு இளஞ்சிவப்பு புரட்சி நமக்கு பிங்கில் வரும். அடுத்து பழுப்பு புரட்சி, பழுப்பு புரட்சினா நமக்கு என்ன, தோல் பொருட்கள், கொக்கோ, மரபு சாரா உற்பத்தி, ஓகேவா, தோல் பொருட்கள், கொக்கோ, மரபு சாரா உற்பத்தி எல்லாமே எதில் வரும்னா பழுப்பு புரட்சியில் வரும். அப்போ எந்தெந்த கலருக்கு என்னென்ன வரும், எந்தெந்த புரட்சிக்கு என்னென்ன வரும், இப்போ நீலம்னா எதுக்கு வரும், தங்க நூலில் எதுக்கு வரும், நமக்கு சணல் உற்பத்தி இது எதுக்கு வரும், அந்த மாதிரி சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதுதான் பசுமை புரட்சி வந்துட்டு சுவாமிநாதனில் ஆரம்பித்து 1960களில் ஆரம்பித்து நமக்கு 2000களில் வானவில் புரட்சியை கொண்டு வந்து இப்போ எல்லா புரட்சியும் ஒருங்கிணைத்து எல்லாத்துலேயும் வந்து முன்னேற்றம் கண்டுட்ருக்கோம். இதுதான் வானவில் புரட்சி. இதை நமக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இப்போது நமக்கு தங்க நூலிழை புரட்சி வந்து எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு நமக்கு கீழே ஆப்ஷனில் இருந்தால் நம்ம என்னதுன்னு சொல்லி சரியாக எழுதணும். ஓகேவா, அதே மாதிரி தான் வெள்ளி இழை புரட்சினா நமக்கு பருத்தி போடுவோம், தங்க நூலிழை புரட்சினா சணல் போடுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கமான விஷயத்தையும் நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சு. இதில் நமக்கு மூணு பேர் வந்து நமக்கு கொடுத்துருக்கோம். உலக அளவில் பசுமை புரட்சியின் தந்தைனா நார்மன் போர்லாக்கு, இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தைனா எம் எஸ் சுவாமிநாதன், வெண்மை புரட்சியின் தந்தைனா வர்கீஸ் குரியன். அப்போது இன்றைக்கி டே டூவில் நமக்கு வானவில் புரட்சி, அது கூடவே பசுமை புரட்சிக்கான கான்செப்ட் பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு புதிய டாப்பிக்கோடு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.